உலகெங்கும் உள்ள சினி இசைநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை சினி இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். சினிமா உலகத்தில் இது வரைக்கும் எத்தனையோ முறை ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. திரையரங்க உரிமையாளர்கள் பண்ணியிருக்காங்க, சினிமா தொழிலாளர்கள் பண்ணியிருக்காங்க, தயாரிப்பாளர் பண்ணியிருக்காங்க, விநியோகஸ்தர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முறை நடக்கிற ஸ்ட்ரைக், மார்ச் 1 ஆரம்பித்த இந்த ஸ்ட்ரைக் வந்து 40 தாண்டி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த அளவு பெருசாக நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு தயாரிப்பாளர் சொல்லப்படுற காரணம், கியூப் அப்படிங்கிற நிறுவனத்து மூலமாக தான் படங்கள்லாம் ஒளிபரப்பிட்டுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம டிவியில் படம் ஒளிபரப்புல அந்த மாதிரி தான். அவங்க வந்து சார்ஜை வருஷம் வருஷம் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதை குறைக்கணும், அதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து உண்மையான காரணம் இல்லை, மறைமுகமாக நிறைய காரணங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது சினிமா தேட்டரில் பார்த்திங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இன்டர்வலின் போது விளம்பரங்கள் போடுவாங்க. அந்த விளம்பர கட்டணத்தை கியூப் உரிமையாளர்களும் தேட்டருக்காரங்களும் பிரிச்சுக்கிறாங்க. அதில் பங்கு வேணும் அப்படின்னு தயாரிப்பாளர் கேட்குறாங்க. அதுக்கு தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய காரணம், விளம்பரத்தை பார்க்கறதுக்காக யாரும் தேட்டருக்கு வர்றதில்லை, படம் பார்க்க தானே வர்றாங்க, அதனால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, கேன்டீனில் விற்கிற பொருட்கள் விலை அதிகமாக இருக்கிறதும், பார்க்கிங் கட்டண மால்களில் அதிகமாக இருக்கிறதும் மக்கள் தேட்டருக்கு வர்றதை தடுக்குது, அதை குறைக்கணும் அப்படின்னு விசாரி சொல்லியிருந்தார். தேட்டர் உரிமையில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு திரையரங்க கராராக சொல்லிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைக்கை வச்சு அதையும் கட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மூணாவது, சின்ன பட்ஜெட் படங்கள் அதுக்கும் ஒரே மாதிரி 150 டிக்கெட் வைக்கிறது அப்படி பண்ணாமல் அது கம்மியாக வைங்க டிக்கெட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அதையும் இதை பயன்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் இந்த மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகிறதுனால இதை சாக்காக வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நாங்கள் பெரிய செலவு பண்ணியிருக்கோம், வட்டி கணவன் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்த சமயத்தை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நடிகர் சங்க தேர்தல் வர இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கை கரெக்டாக பண்ணி தயாரிப்பாளருக்கு ஒரு நன்மையை வாங்கி கொடுத்துட்டோம்னா இதை சொல்லி நடிகர் சங்க தேர்தலையும் விசால் டீம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கராராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 4 பார்த்திங்கன்னா ஏரோஸ் அப்படிங்கிற ஒரு கியூப் மறைவு நிறுவனம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கே சேரா ஷோ அப்படின்னு ஒரு கம்பெனிலையும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் தமிழக செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜவர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், கியூப் நிறுவனத்தை தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தாங்க, மூணு பேரையும் முத்தர பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கார். அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல, அதை ஆரம்பித்து கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இரும்புத்திரை, காலா, இன்னும் சில பெரிய படங்கள்லாம் வர இருக்குது. ஏப்ரல் 15 மே 1 வரைக்கும் உள்ள நாட்கள் வந்து சினிமா துறைக்கு ஒரு வசந்த காலம் மாதிரி. ஏன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ்னு நிறைய வந்து தேட்டர் கூட்டங்கள் வரும், அந்த டயத்தில் வர்ற வருமானத்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக இந்த வாரத்தில் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எல்லா தரப்பும் எதிர்பார்க்குறாங்க. சாதாரண ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்னமோ பண்ணுங்கள், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கை விரைவில் நிறைவேறும்னு நம்பலாம். இது போன்ற சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை இந்த நம்பரில் கேளுங்கள். என்றும் உங்களை ஆதரவு விரும்பும் வேல்முருகன். நன்றி.